வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ் சேனலில் பார்க்குறதுனா தொய்ய கீரை கடைசியில் எப்படி தயார் பண்ணலாம். தொய்ய கீரை அப்படிங்கிறது சாதாரணமாக வயல்வெளிகளில் கிடைக்கக்கூடியது தான். இந்த தொய்ய கீரை வந்து உடல் இதை சாப்பிடுறதுனால உடல் தேகம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நல்லா வலுப்பெறும். இந்த தொய்ய கீரை கடைசியில் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து தொய்ய கீரை, இப்படி தான் இருக்கும். இது வந்து தெரியாதவங்க கீரைக்காரங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த கண்டிப்பாக கொண்டு வந்து தருவாங்க. உழவர் சந்தை போன்ற பகுதிகளில் இந்த தொய்ய கீரை எளிதில் கிடைக்கக்கூடியது தான். கிராமப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த தொய்ய கீரை எப்படி இருக்குன்னு. இது எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நான் மண்பானை வச்சுட்டேன், அதில் வந்து பாசிப்பயிர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாசிப்பயிரை வந்து இது கூட சேர்த்துட்டேன். நல்லா வந்து வறுத்துருங்க. எப்பயும் பாசிப்பயிர் சேர்க்கும்போது நல்லா வறுத்து சேர்த்திங்கன்னா தான் நல்லா சுவையாக இருக்கும், அந்த இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா அதில் சிறிதளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. வேக வைத்ததுக்கப்புறமா அந்த தொய்ய கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அந்த தொய்ய கீரையை அதுக்குள்ளார சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிடம் வெந்துச்சுன்னா பருப்பும் கீரையும் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு இந்த மாதிரி மத்து சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிருங்க. கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா பருப்பும் கீரையும் நல்லா சேர்ந்து கடைஞ்சிரும். அதுக்கப்புறமா அந்த மண்பானையை வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து அதுக்கப்புறம் சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்து முடிச்சுட்டு சின்ன வெங்காயம் கீரைக்கு சேர்த்துற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நான் பாருங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு வரமிளகாய் இதை வந்து நல்லா வந்து கட் பண்ணி போட்டாச்சு, அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். 2 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. இது 3 நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இந்த இதுக்கு தேவையான உப்பு சிறிதளவு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், அப்புறம் சீரகத்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறம் சிறிதளவு தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க 5 நிமிடம். அதுக்கப்புறம் நீங்கள் கரைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கீரை கடைசியில் அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிடம் கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சுவையான தொய்ய கீரை கடைசியில் வந்து தயாராகிடுச்சு. இது வந்து சூடான சாதத்தில் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பகுதியில் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.